கருணை மார்பில் மீதொழில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பால் இன்பப் போதொழில் பூம் திருவடியும் பொன்முடி சூழாமணியும் ஒளியைச் சூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழி. இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே வரவேற் ஆசோல் விக்டரையா அவர்களே, ஆங்கில மூல நூலாசிரியர் ஐயா திரு ரா சிங்காரவேலு அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கின்ற தனசேகர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் யாவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். உலகத்தின் மூலமாக விளங்குகின்ற தமிழியத்தை மறைப்பதும் அதன் சுவடுகளை அழிப்பதுமே கொள்கையாக கொண்டிருக்கின்ற சில சக்திகள் இந்த உலகத்திலே உண்டு. அதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். உலகத்தில் கிடைத்தக்கரிய செல்வம் மானுடம் வெண்டரம்பா என்று கம்பன் சொல்லுவான். அதற்கு இலக்கணமாக நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு தகுதியான நூல் தான் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளாகும். வாழ்க்கையினுடைய உறுதிப் பொருட்கள் என்று தொல்காப்பியம் சொல்லும் அறம் பொருள் என்பும் வேண்டியவற்றையெல்லாம் அதை பின்னாலே சமய இலக்கியங்கள் எல்லாம் வேதங்கள் மறைகள் என்று சொல்லும் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலுக்குள் வீடு பெற்றி உள்ளே வைத்து மானுடத்துக்காக அந்த நூலை இந்த உலகத்திலே திருவள்ளுவர் நமக்கு தந்தருளியிருக்கின்றார். ஆனால் அந்த திருக்குறள் அதை ஏற்றுக்கொள்ளாத உலக நாடுகளே இல்லை என்று சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது அது வடமொழி வேதத்திலே இருந்து கிளைத்தது முளைத்தது என்றெல்லாம் பல்வேறு வகையில் அந்த காலத்திலே இருந்து கதை கட்டிக் கொண்டிருந்தார்கள். அதிலே சமீப காலத்தில் தொல்லியல் துறையில் ஆணையராக இருந்த பெருந்தகையாளர் அவர் ஆங்கிலத்திலே நூலை எழுதியிருக்கிறார். அதற்கு மறுப்பாக ஐயா சிங்காரவேல் அவர்கள் ஆங்கிலத்திலே எழுதி அதை ஐயா பெருந்தகை நம்முடைய ஐயா அவர்கள் மொழிபெயர்த்து தமிழிலே இன்று வெளியிடப்படுகின்றது. சங்க இலக்கியங்கள் அவற்றிலே விரவி கிடக்கின்ற நீதி நூல்கள் போர்க்கால குமுகாயமாக விளங்கிய நம்முடைய தமிழ் சமுதாயம் பின்னால் பண்பட்டு பண்பட்டு அது நிறைநிலை பண்பாட்டுக்கு இலக்காகி வருகின்ற பொழுது அறத்தை முதன்மையாக கொண்டது. ஆதியிலே பார்த்தால் இன்பத்தை முதன்மையாக கொண்டிருந்தது. பிறகு அது அறத்தை முதன்மையாக கொண்டு அறம் பொருள் இன்பம் வீடு என்று ஆயிற்று. அந்த நீதி நூல் கருத்துக்களை எல்லாம் அறநூல் கருத்துக்கள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் பத்து பாட்டு எட்டு தொகையில் அங்கங்கே விரவி கிடந்தது. ஆனால் திருவள்ளுவர் தான் அந்த நீதி கருத்துக்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அந்த ஒரு அரிய நீதி நூலாக வாழ்வுக்கு வழிகாட்டும் நூலாக திருக்குறளை தந்தார். நான் இன்னும் இலக்கிய உலகத்திலே பார்ப்போம் என்றால் திருக்குறளுக்கு முன் திருக்குறளுக்கு பின் என்றுதான் பார்க்க வேண்டும். உலகத்திலேயே சொல்லுவார்கள் அதிகமான பக்தி இலக்கியங்கள் கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி என்று. அது மட்டுமல்ல, உலகத்திலேயே அதிகமான நீதி நூல்களை கொண்டிருக்கின்ற மொழியும் நம்முடைய தமிழ் மொழியாகும். அந்த தமிழ் மொழியில் கிடைத்தக்கரிய இந்த திருக்குறளை அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏதோ தங்கள் மொழியில் இருந்து தங்களுடைய வேத நூலிலே இருந்துதான் தோன்றியது என்று அவர்கள் நீண்ட காலமாக கதை கட்டிக் கொண்டிருந்தார்கள். ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் கையிலே இருந்ததன் விளைவாக இப்பொழுது அந்த வலைமொழி வந்ததன் பின்னால் அந்த கட்டுக்கள் எல்லாம் தகர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு ஒரு பாமரத்திலே கூட உலகியலின் உண்மைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த அரிய நூல் திருக்குறள் அது தமிழிலே தோன்றிய அரிய நூல் திருக்குறள் என்பதை உலகம் நன்றாகவே கண்டறியும். ஆனால் அவர்கள் தமிழியத்தினுடைய வேர்களை எல்லாம் மறைப்பதிலேயே அவர்கள் காலத்தை எல்லாம் செலவழிக்கின்றார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த சங்கட மொழி இருக்கிறதே, இந்த சங்கட மொழி அவர்களுக்கே முடிய முடியும், அது தெய்வ மொழி என்றும் சொல்லி அதிலே இருந்துதான் வேதங்கள் தோன்றியது, அந்த வேதத்திலே இருந்துதான் தமிழ் கிடைத்தது என்று அவர்கள் சொல்ல வருகின்றார்கள். அந்த சங்கட மொழியை சமணர்கள் பௌத்தர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற அமரகோஷம் என்ற நிகழ்ந்தே சமண முனிவர் எழுதிய நிகழ்ந்தார்கள். இப்படி சமணர்கள் பௌத்தர்கள் எல்லாம் பயன்படுத்திய பிறகு அவர்கள் தங்களுடைய மொழியாக அதை கைப்பற்றிக் கொண்டு தங்களுடைய தேவபாஷை மொழியாக அதை சொல்லிக்கொண்டு தமிழிலே தோன்றிய இலக்கியங்களை எல்லாம் அரிய நீதியூர் கருத்துக்களை எல்லாம் தங்களுடையதாக காட்டுகின்றார்கள். இது நீண்ட காலமாக நடந்து வருகின்றது. இது இப்பொழுது தொல்லியல் சான்றுகள் பழமையான சான்றுகள் கிடைக்குமானால் அதை அக்காலத்தை குறைப்பது அதை திரிப்பது இப்படியே அவர்கள் காட்டுகின்றார்கள். இந்த வழிமுறை நீண்ட காலமாக இருக்கிறது. பாடத்திட்டத்தில் எடுத்துக்கொண்டால் ஒன்று சொல்லி முடித்து விடுகிறேன். தலைமை உரை நிறுத்தக் கூடாது. 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இசை பரந்தமிழ் பன்னிசை. அந்த பன்னிசை தமிழில்தான் தோன்றியது. தமிழ் இசைதான் உலகத்தின் ஆதி இசை என்பதை உலகம் நன்றாகவே அறிவோம். ஆனால் அது வடமொழியில் இருந்து தோன்றியதாகவும் பின்னீடு பல்வேறு இலக்கியங்களில் இருந்து கிடைத்ததாகவும் கடைசியாக தெலுங்கிலே இருந்து உதித்ததாகவும் அவர்கள் கதை கேட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு விழாமண்மைகள் யாழ்நூலில், அதற்கு பிறகு மதுரை எம்ஜிஎம் புன்னசாமி பிள்ளை அவர்கள் தன்னுடைய பூர்வீக சங்கீதப்பை என்ற நூலில், அதன் பிறகு குழந்தை சுந்தரேஸ்வரர் அவர்கள் முதல் 5 இசை பண்ண இந்த நூலே இந்த வரலாற்று தரங்களை தரவுகளை எல்லாம் கொட்டி வைத்திருக்கின்றார்கள். உலகத்தின் ஆதி இசை என்பதை, இந்த ஆதி இசை கிரேக்கத்திற்கு இணையான இசை என்று அதனுடைய காலத்தை குறைப்படு. நெடுங்கெடியன் காலத்தில் கிரேக்கத்தோடு உதவி இருந்ததாகவும் அந்த கிரேக்க இலக்கியத்தை பார்த்துதான் இளங்கோவடிகள் எழுதினார் என்று கல்லூரியிலே அவர் பதிவு செய்கிறார். அந்த செய்த பதிவு போலியானது, அது இயற்கைக்கு முரணானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த கலத்தில் இருந்தார் என்பது அடுத்து பேராசிரியர் டி அரசு அவர்கள் அவர் பெரியாரிய கலத்திலே இருந்து பேசுவார். இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்றபடி என்ன சொல்லுகிறார், இந்த கூத்துக்கலை பரதக்கலை இருக்கிறது, அது வடமொழியிலே இருந்துதான் தோன்றியது. வடமொழியை எதிர்த்து அந்த சங்கடத்தை எதிர்த்து தன்னுடைய மேடைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர் அந்த குழந்தை அரசு கல்லூரியில பேசுகின்றார். அந்த வடமொழி வேதத்திலே இருந்துதான் இந்த கூத்துக்கலை தோன்றியது என்று அவர் பேசுகின்றார். இந்த அறிஞர்கள் எல்லாம் விலை போகின்றார்கள். பல்வேறு தடங்களில், பல்வேறு கருத்தியல் தடங்களில் இருக்கின்றவர்கள் விலை போகின்றார்கள். என்று சொல்ல வேண்டுமானால் தமிழ் இசையை பற்றிய அந்த அறிவு இளைஞரிடத்திலே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக என்ன செய்கின்றார்கள், சிலப்பதிகாரம் பற்றிய அந்த பாடநூல் பகுதிகளை எல்லாம் கல்லூரிகளில் குறைத்து கொண்டே வந்தார்கள். சேலம் ஜெயலட்சுமி அவர்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு நூல் எழுதினார். அந்த நூல் வந்து வெளியே வந்த பிறகு மிக பெரும்பகுதி அளவு கல்லூரி பாடத்திட்டத்திலே அந்த சிலப்பதிகாரத்தை குறைத்து விட்டார்கள். இந்த தமிழியத்தினுடைய வேர்களை அழிப்பது, அதன் தடங்களை மறைப்பது என்பது பல்வேறு தடங்கள், பல்வேறு தலங்கள், இவற்றில் இருக்கின்ற அறிஞர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி அவர்கள் வாய்மொழியாக இந்த உலகத்திலே சொல்ல வைத்து இந்த தமிழின் தடத்தை எல்லாம் அவர்கள் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த வேளையில் இந்த திருக்குறள் வடமொழியில் இருந்து தோன்றியது என்று சொல்லப்படுகின்ற கருத்தியலுக்கு தமிழியத்திலே தோன்றிய, அடித்தளத்திலே தோன்றிய, தமிழனுடைய சிந்தனை கருவூலத்திலே தோன்றிய முதல் நூல் என்பதை தமிழில் அவர்கள் கொண்டு வந்து நிலைநாட்டி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, பல்வேறு தடங்கள், இப்ப சமய உலகத்திலே பார்த்தால் சிவஞான போதம், 12 சூத்திரம், அதற்கு மாபாடிய இவ்வளவு பெரிய உரை, அதை என்ன செய்தார்கள், வடமொழி மூலத்திலே இருந்துதான் தோன்றியது என்று கதை கட்டினார்கள். இப்படி இந்த கருத்தியல் பன்னெடுங்கது நீண்ட காலத்திலே இருந்த தமிழில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வலையொலி வந்திருக்கின்ற இந்த காலத்தில் அந்த கட்டுக்கள் எல்லாம் உடைந்து போகின்ற இந்த வேளையில் ஐயா அவர்கள் இந்த நூலை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த உலகுக்கு வரலாற்றின் உண்மையை தெளியப்படுத்தும், தெரியப்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி Thank you.
அடுத்ததாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேராசிரியர் ஆமா சத்யமூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பாசத்திற்குரிய இறைநெறி இமயவன் அவர்களே, நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த அறிஞர், நாங்களெல்லாம் தொடக்க காலத்திலிருந்து போற்றுகின்ற, நாங்கள் எங்கள் குடும்பமே போற்றுகின்ற அளவிற்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு தமிழறிஞர் ஐயா மணியரசனார் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்ட அவங்களை பற்றி சொல்ல வாய்ப்பு வருமா என்னன்னு தெரியல. திருவாளர் முருகு ராசாங்கம் தமிழர் எழுச்சி அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார், உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய துணைவியார் ரெண்டு பேரும் இணைந்தே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் மேனாள் தமிழாசிரி அவர்களே, அது ஒன்று வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திருவாளர் முத்துராமன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய இவர் தான் இந்த கூட்டத்துக்கு என்ன ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். மாசோ விக்டரையா அவர்களை பற்றி நிறைய, அரியலூர் வேலுசாமி அவர்கள் இவர்களை பற்றி தொடர்ந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார்கள். அவருடைய பணிகள் நமக்கு தெரியும், நான் ஒரு தமிழ் பேராசிரியங்கிற முறையில் இந்த பணிகள் எல்லாம் எனக்கு தெரியும். அடுத்தது இந்த நூல் ஒரு முக்கியமான நூல் தான், அதை அவர்களும் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு நூலை உருவாக்கி அதுக்கு மேலே அது ஆங்கிலத்தில் இருந்தாக்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழறிந்தவர்களுக்கு போய் சேர்றது சிரமம் அப்படின்னு சொல்லி அதை தமிழ்லேயும் மொழிபெயர்க்க சொல்லி வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா திருவாளர் சிங்காரவேல் அவர்களே, நஞ்சூரை நல்ல இருக்கும் திருவாளர் தனசேகரன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் பேராசிரியர் வந்திருக்கிறார் மணி அவர்கள், எனக்கு பேராசிரியர். அதே மாதிரி இந்த மொழிக்கு தொண்டாற்றியவர்கள் அப்படின்னு சொன்னால் பிற துறை சார்ந்தவர்கள் நிறைய பேர், அதில் பாவை மாணிக்க நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ், அவர் வந்து என்ஜினியர். மேட்டூர் டேம், நான் ஒரு நேரம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டால் அந்த நேரத்தோடு விடுவிடுன்னு முடிச்சுடுவேன். அவர் இந்த மேட்டூர் டேம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர், கட்டினவர் விஸ்வேஸ்வரய்யா. அந்த டேம் இந்த இடத்துல கட்டணும், இது தமிழ் கலைக்களஞ்சியம். 1947 விடுதலை பெற்றவுடன் முதல் கல்வி அமைச்சர் திசு அவினாசலிங்கம் செட்டியார் அவர்கள் அவர்களுடைய அந்த உத்தரவுப்படி அன்றைக்கே அறிவிக்கிறார் சுதந்திரத்தை அன்றைக்கே. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கலைக்களஞ்சியத்தில் பதிவாயிருக்கு. யார்? பாவே மாணிக்க நாயக்கர் தான் இதுக்கு இது போட்டு கொடுத்தவர், ஸ்கீம் போட்டு கொடுத்தவர் அப்படிங்கிற செய்தியெல்லாம். அப்படிப்பட்ட பிறதுறை சார்ந்தவர், அதுக்காக சொல்கிறேன் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் பல பேர் பிறதுறை சார்ந்தவர்கள். பூ கோதண்டபாணி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் நம்ம கும்பகோணம் கல்லூரியில் பணியாற்றியவர், அவர் படித்தவர். அவர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அவர் திருக்குறள் முதற்குறள் ஓமை நிறைய நூல்கள் எழுதிக்கிறார். நெடுநல்வாடை பாநலன், நெடுநல்வாடை பொருள்நலன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு நெடுநல்வாடை பாநலன் பொருள்நலன், அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை திறன். இதுக்கு மேலே முக்கியமான ஒரு செய்தி, நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வழியாக வெளிவந்த த பிலாசபி ஆஃப் ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் இந்தியா. ஆமாம், ஈஸ்ட் கண்ட்ரீஸ், இந்தியா இல்லை கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு நூல், அது தமிழில் மொழிபெயர்த்த ரெண்டு தொகுதியையும் அந்த பூ கோதண்டபாணி பிள்ளை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர், கீழே மேலை நாடுகளில் மெய்ப்பொருள் இயல் வரலாறு அப்படிங்கிற பேரில் அது அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. அந்த மாதிரி நிறைய மொழிபெயர்ப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழ், இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாளரான நம்முடைய விக்டரையா அவர்கள். அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு, அது மாதிரி பிற துறை சார்ந்தவர்கள்னு சொன்ன பாருங்க, அதில் இவர் கூட திருவாளர் தியாகராஜன் அவர்கள் கனரா பேங்க்கில் மேனேஜராக ஓய்வு பெற்றவர், அவர் பொருளியல் படித்தவர். ஐயா ரெண்டு பேரும் மேனேஜர் அப்படிங்கிறதுனால தான் அவரேப்பா ஆசையாக வரவழைச்சேன். பொருளியல் படித்தவர். இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த முகநூலில் ஏதேனும் நம்ம மொழி தொடர்பான பதிவுகள் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி நிறைய பேர் இருக்காங்க தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் அப்படின்னு.
அதே மாதிரி பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி சதாசிவோ பண்டாரை தான் நம்ம பானாதுரை ஸ்கூலில் 25 வருஷம் பணியாற்றியவர். அவருடைய நூலெல்லாம் இங்கே இருக்குது, பிற்கால சோழர் வரலாறு. இது மாதிரி பள்ளி ஆசிரியர் வந்து எவ்வளவோ பணிகள். இப்போ நான் அதை பற்றி சொல்லிக்கிட்டு போனோம்னா நீண்டுகிட்டு போவோம், அதனால் அப்படி அப்படி சுருக்கி சொல்கிறேன். மயிலை சீனி வேங்கடசாமிங்கிற உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அந்த அவர் வந்து கார்பரேஷன் ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார், கார்பரேஷன் ஸ்கூல்னால் எலிமெண்ட்ரி தானே, அதில் வாத்தியார் இருந்தவர். அவருடைய ஏராளமான நூல்கள், 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியம் மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படி வரிசையானு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் வரிசையில் ஏராளமான பெயர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய நூலாசிரியவர்கள் ஆங்கிலத்தில் அதை எழுதி, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் இந்த ஆங்கிலத்தில் எழுதினது மறைமலடிகள். அவர் எந்த நூல் எழுதினாலும் சரிதான் இலக்கியம் தொடர்பானது. நல்லா ஆய்வு, பட்டினப்பாலை ஆராய்ச்சி, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, அதுக்கெல்லாம் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இது ஏன் இது 20 பக்கம் 30 பக்கத்தில் அதுக்கு வந்து இங்கிலீஷில் படிக்கிற காலத்தில் அந்த வயசில் நம்முடைய உணர்வு அவ்வளவு தானே. 20 பக்கம் 30 பக்கம் இப்படி இந்த நூலில் இங்கிலீஷில் முன்னுரை எழுதுகிறாரு, இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கூட்டம் எழுதுவார். இது ஏன் இவ்வளவு பெருசாக எழுதுகிறார் அப்படின்னு. ஆனால் அவர் அதுலேயே சொல்லிடுவார், தமிழ் தெரியாதவர்களுக்காக இந்த ஆங்கில முன்னுரையை நான் எழுதுகிறேன் அப்படின்னு முன்னுரையில் ஒன்று ஒன்றுலேயும் சொல்லிடுவார். அந்த மாதிரி ஆங்கிலத்தில் அந்த தொல்பொருள்துறை இயக்குனராக இருந்தவர் எழுதி அந்த திருக்குறள் சாத்திரங்களின் வழிநூல் அப்படின்னு எழுதினத்தை ஆங்கிலத்தில், ஏன்னா அதை இவர் கூட சொன்னார், உலகம் முழுக்க அது போய் சேர்ற ஒரு மொழி, அதனால் நாம் அதை ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னு நம்முடைய சிங்காரவேலன் சார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய புலமை, மற்றபடி அந்த எண்ணம், அந்த நோக்கம், அதுக்கப்புறம் அதை தமிழில் மொழிபெயர்த்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நாம் பேசணத்தினுடைய சாராம்சமாக நமக்கு எல்லாருக்கும் புரிவிடும். என்ன நேரத்துக்காக தான் சுருக்கு சுருக்கமாக அப்படி சொல்கிறேன் அந்த செய்தியை. இந்த மாதிரி நிறைய தமிழறிஞர்கள் வேறு துறையிலிருந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் அப்படிங்கிற செய்தியை நான் சொன்னேன். அதே மாதிரி அந்தணர்கள் நிறைய பேர் நம்ம தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்கிறாங்க. அதில் இவர் ஒரு, இவரை நான் திட்டுறதுலாம் நோக்கமில்லை, நமக்கு நாகசாமியை திட்டுறது, நான் படிக்கிறதே இல்லை. படிக்கிற காலத்துலேயே எனக்கு கல்வெட்டுகள்னு ஒரு புஸ்தகம் வச்சுருந்தாங்க எம்ஏ படிக்கும் பொழுது. அந்த கல்வெட்டுகளுக்கு இவர் ஒரு பதிப்பாசிரியர், அந்த அப்புறம் இவர் நடன காசிநாதன் ஒரு பதிப்பாசிரியர், 30 கல்வெட்டுகள் உள்ளது. அந்த புஸ்தகம் நல்ல புஸ்தகம். இதுக்கு மேலே நம்ம தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இந்த ரெண்டு பேராக சேர்ந்து எழுதும்போது இந்த மாதிரி சிக்கலெல்லாம் உண்டு. யார்த்தையாக ஒருத்தவங்கள்கிட்ட வேலையை பிடிங்கிட்டு இவங்க பேரை போட்டுக்குவாங்க. அந்த தலைமை நிலையில் இருக்கிறவங்க எல்லாரும் பல இடங்களில் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா இளைஞராக இருந்த காலத்திலேயே நான் இந்த சென்னையில் போய் எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி தொடர் படிப்புகள் படித்து இருந்ததால் அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லா அத்துப்படியானது. இப்படி பேரை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி பேரை போட்டுக்கிட்டு இந்த கல்வெட்டுகள் வெளிவந்தது ஓர் அறிமுகம் அப்படிங்கிற பேரில். ஆனால் அவரை பற்றி இப்போ நான் விசாரித்தேன், அவருடைய முழுமையாக ஓரளவு ஒரு படப்பிடிப்பு இங்கே வேணுமே, நம்ம சும்மா போய் பேசக்கூடாது. வெறும் சமஸ்கிருதம் மட்டுமே படித்தவராம், வெறும் தமிழுக்குமெல்லாம் அவருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. தாமே கற்றிருப்பார், கற்காமல் இருக்க மாட்டார். சமஸ்கிருதம் மட்டுமே படித்தவர். பொதுவாக ஒரு கல்வெட்டு ஒரு ஆய்வு அப்படின்னு சொன்னால் அந்த எந்த ஆய்வாக இருந்தாலும் சார் தான், இலக்கியம் தொடர்பான ஆய்வாக இருந்தாலும் சார் தான், இல்லை நாட்டு வரலாறு தொடர்பான ஆய்வாக இருந்தாலும் சரிதான், அந்த ஆய்வுக்கு பேஸாக இருக்கிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் சோர்சஸ்ம்பாங்க ஆங்கிலத்தில், தமிழில் வரலாற்று மூலங்கள்பாங்க. இலக்கியங்கள், கல்வெட்டுகள், அயல்நாட்டார் எழுதி வைத்த குறிப்புகள், புதைபொருட்கள், நாணயங்களும் செப்புதைபொருட்கள், அதான் இந்த கீழடியெல்லாம் அதில் அப்படியாந்துடும், நாணயங்களும் செப்பேடுகளும், வாய்மொழி இலக்கியங்கள், கர்ணபரம்பரை கதைகள், இப்படி ஒரு 8 வகை சொல்லுவாங்க வரலாற்று மூலங்கள். இவர் எந்த விதமான, நான் உடனே அந்த நூலை எடுத்து பார்த்ததுமே இது வந்து இதில் இது என்ன பேசலை, என்ன முதல்ல கொடுத்த உடனே இதுக்கு ஏதாவது சான்றுகள் தேடி இருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறப்ப இவராக அவருடைய கற்பனையில் இதிலேருந்து இது வந்தது அப்படின்னு ஒரு
இப்போ யூகத்தை மனசில் போட்டுக்கிட்டு யூகங்கிறது ஏன் போட்டுக்கிட்டாங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியும். அதை நான் போய் திரும்ப திரும்ப எல்லாரும் பேசுவாங்க, சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. அப்படி மனசில் போட்டுக்கிட்டு இவர் எல்லாம் சமஸ்கிருதத்து வழியாக இங்கே வந்தது, திருக்குறள் உருவானது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முக்கியமான செய்தி, நான் அதை சொல்லி ஆகணும். அது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழிக்கும் அதுதான், இலக்கிய வரலாறு எழுதுகின்ற பொழுது அந்த இலக்கியங்களுடைய தோற்றம், அதில் முக்கியமான அதை பற்றி ஒரு வரலாறு எழுதினவர் டாக்டர் ஆ. வேலுப்பிள்ளை. சிலோன்காரவங்க நம்ம தமிழுக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. தமிழர் சால்புன்னு வித்யானந்தன் சங்க இலக்கியத்தை அப்படியே பிழிஞ்சு கொடுத்த ஒரு பிழிவு அந்த புஸ்தகம். இதெல்லாம் நாங்கள் எம்ஏ படிக்கிற காலத்தில் வந்த புத்தகம், அதெல்லாம் இப்போ படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது பேராசிரியர் மாணிக்கம் தான் கொடுத்து அதை படிக்க சொன்னார் என்ன அந்த காலத்தில், தமிழர் சால்பு அப்படிங்கிற புத்தகத்தை. அதில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தினுடைய பிழிவு. அதே மாதிரி கைலாசபதி வீராய் பயிற்சி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், வீரநிலை கால பாடல்கள், சங்க காலத்தில் இருந்த அந்த வீரம் இந்த மாதிரி விஷயங்களை மையமாக வச்சு அந்த புஸ்தகம். அதுபோல் கதிரவேல் பிள்ளை, அவர் தமிழ் அகராதி வெளியிட்டவர் அந்த காலத்திலேயே. கதிரவேல் பிள்ளை மாதிரி நாசி கண்டையா பிள்ளைன்னு ஒருத்தவர், தமிழ் இலக்கிய அகராதி, தமிழ் புலவர் அகராதி. அவர் புஸ்தகத்தை படிச்சுட்டுதான் இந்த சிவன்கிறது இவங்க சொல்கிற கதை கிடையாது, சிவந்தவன் அப்படிங்கிற சிவன் ஒரு புத்தகம் கந்தையா பிள்ளை, அதை பார்த்துட்டு தான் அந்த சிவன் பற்றி எனக்கு ஒரு முழுமையான ஒரு படப்பிடிப்பு கிடைச்சிது. நெருப்பிலிருந்து தோன்றியவன், நெருப்பு நம்ம எல்லோரும் வழிபடுற தெய்வம் தான், இயற்கை வழிபாடு. அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு லிங்கத்தை பிடிச்சி வச்சாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலப்போகில் அவங்கவுங்க அவங்களுடைய கற்பனையை உள்ளார நுழைச்சாங்க. இப்படி தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் யாழ்ப்பாணத்துக்காரர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த வகையில் இவர் ஆ. வேலுப்பிள்ளை அவர் ஒரு புத்தகம் எழுதினாருங்க அந்த காலத்தில், அந்த காலம்னா 1970-71 பக்கத்தில், தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் அப்படிங்கிறத அந்த புத்தகம் ஒரு 5 நிமிஷம் நான் அவர் கொடுத்த நேரத்தில் பாக்கி இருக்கு, முடிச்சுடுறேன். தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும், ஏன்னா மற்றவங்கெல்லாம் பேசணுமே, எல்லாம் முக்கியமான ஆட்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மேடை போட்டு கொடுத்தா அதை முழுமையாக நம்ம ரசிக்கிற அளவுக்கு பேசுகிறவர்கள். அப்படிப்பட்ட சூழலில் தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் டாக்டர் ஆ. வேலுப்பிள்ளை அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார். அதில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இலக்கியம் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு செட்டு. சங்க இலக்கியத்தை பார்த்திங்கன்னா அகப்பாடல்களும் புறப்பாடல்களும், சங்க இலக்கியத்தை எடுத்தது நீதி இலக்கியத்தை பார்த்திங்கன்னா எல்லா நீதி இலக்கியம் 11 நூல்கள் நூல்கள் நீதி நூல்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியம் எல்லாம் அது ஒரு பெரிய குரூப்பு, தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த மாதிரி பக்தி ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காப்பியங்கள் எல்லாம் தத்துவ நெறி காலம் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அறிவியல் நெறி காலம் அப்படின்னு சொல்கிறார், 5 காலமாக பிரிக்கிறார். இயற்கை நெறி காலம், நீ அறநெறி காலம், 3வது பக்தி நெறி காலம், தத்துவ நெறி காலம், அப்புறம் இன்றைக்கி அறிவியல் நெறி காலம் அப்படின்னு பிரிக்கிறார். எனக்கு அது ரொம்ப சரியான உடன்பாடு அது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் அதை கேட்டாக்கா தெரியும், ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு நூல் தான் தோன்றியிருக்கு. சங்க காலத்தில் இயற்கை நெறி காலம்னா அந்த பத்துப்பாட்டு, முல்லைப்பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை, அதுக்கு மேலே வர்ணிக்க முடியாது. இந்த 1800 பாட்டு அகப்பாட்டு சங்க இலக்கியத்தில் மொத்தம் 2381 பாகம் அகப்பாடல்கள். அந்த அகப்பாடல்கள்னா காதல், காதலின் காதலியை பற்றியுமா பேசிக்கிட்டுக்கா, இயற்கையை வர்ணிப்பான். அந்த மாதிரி இவ்வளோ ஒரு சிறப்புடைய அந்த இது கிடைச்சாலும் நான் என் தலைவியை விட்டு பிரிஞ்சு வர மாட்டேன் அப்படிமா பட்டினப்பாளையில். இப்படி இயற்கை நெறி காலம், அது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம், அமைதியாக இருந்த காலம். அதுக்கு அடுத்த காலம் கலப்பிரர் காலம். கலப்பிரர் காலத்தில் நீதி கெட்டுக்கிறது, அதனால் நீதியை வற்புறுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால் அது உங்களுக்கு தெரியும், கலப்பிரர்கள் பிறமொழிக்காரர்கள், அதை மாற்றி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கள் தான் சில பேர், அது சில ஆய்வெல்லாம் உண்டு அங்கே போகல. இந்த நீதி ஏன் தோன்றுச்சுன்னு சொன்னால் அது தேவை, நாட்டினுடைய தேவை, அதனால் 11 நூல்கள் நீதி நூல்களாகவே தோன்றின. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளை இயற்றியிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை நம்ம யூகிக்க முடிகிறது. ஐயா அவர்கள் பேசும் ஒரே சொன்னார்கள், சங்க இலக்கியத்தில் நிறைய பரவலாக அறநெறி கருத்துகள் நிறைய உண்டு,
அதெல்லாத்தையும் ஒன்று ஒருங்கிணைத்து இப்போ என்னென்ன கொண்டாருக்கும் உயிர்ண்டாம் அப்படின்னு அந்த திருக்குறள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்ப்பனர் தப்பிய கொடியோருக்கும் அப்புறம் ஆண்முலை எடுத்த அறநிலை ஒர்க்கு அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, இதெல்லாம் நீதி தான் புறநானூறு. இப்படி அந்த நீதி சிதறி சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போக இந்த காலத்தில் நம்ம நீதியை சொல்லி தான் அரசனை போய் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கொண்டுப்போம் உழவரை, அதனால் மக்களுக்கு நீதி சொல்ல ஆரம்பித்தார்கள். அதுதான் அந்த நீதி நிதி காலம் கலப்புற காலம். ஒரு கட்டத்தில் நம்ம நமக்குன்னு ஒரு சமயம் உண்டு. இப்போ இந்த இப்போ பேசுகிறதெல்லாம் நான் உடன்பாடு இல்லை, அது தேவையில்லை, அது பேச போகிறதும் இல்லை. தமிழர் சமயம்னு ஒன்று உண்டு. அந்த சமயம் அழிஞ்சு போய் கலப்புற காலத்தை அழிஞ்சு போய் இன்றைக்கும் அந்த இவர் எழுதியிருப்பார் மயிலை சீனி வேங்கடசாமி, அந்த சமணக்கோ நம்ம திருநாகேஸ்வரத்தில் இந்த நாகநாத சுவாமி கோயில் இருக்கே அதுக்கு பக்கத்தில் இந்த கோயில் ஒன்று இருக்கும், அது என்ன குன்னாயம்மன் கோயில்பாங்க நம்ம கிராமத்தில், குன்றின் மலை மேலம்மன் கிரிகு ஜாம்பிகை அப்படின்னு இதுக்கு வடமொழியில் ஒரு பேரை ஒன்று கொடுத்து அந்த அதை நம்மளால் குன்றின் மலை மேலம்மன் அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த கோயிலில் அவுட்டரில் சமண உருவங்களெல்லாம் காணப்படுகிறது, புறகாரத்துலேயே இருக்க பிடுங்கி வெளியில் வச்சுட்டு இதை நம்ம ஆட்கள் பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒரு காலம் மேலோங்கி இருந்த காலம், அதை வச்சுட்டு இந்த சைவ வைணவ இந்த சிலைகளை எல்லாம் உள்ளார வைக்க ஆரம்பித்தாங்க. இப்படி காலத்துக்கு காலம் பக்தி இலக்கிய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இது. அதுக்கப்புறம் தத்துவ நிலை காலம் ஓரளவு எல்லாம் அமைதியாயிட்டாங்க, அதனால் நீண்ட காப்பியங்கள் தோன்றின, தத்துவங்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் நிறைய நம்மக்கிட்ட இப்போ தாய்மானவர் பாடல்கள்லாம் தத்துவ நிலை காலம்தான் அப்படி உருவாச்சு. அதுக்கடுத்து இன்றைக்கி அறிவியல் நெறி காலம் அப்படின்னு இப்படி காலத்துக்கேற்ப இலக்கியங்கள் தோன்றி இருக்கின்றன. அந்த வகையில் நம்ம திருக்குறள் தமிழகத்தின் தேவையை ஒட்டி எழுந்த நூல், அந்த அடிப்படையில் தான் திருவள்ளுவரதை எழுதுகிறார். ஆனால் சில பத்திரிகைகள் நம்ம கைவசம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால எதை வேணும்னாலும் அதில் புலம்பலாம் அப்படி அந்த பத்திரிகைலாம் பேர் சொல்லாமல் சொல்கிறேன். அதுக்கு அவ்வளோ ஏன் சொல்லக்கூடாதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு ஏன் நம்ம ஒரு விளம்பரம் நம்ம வாயால் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்படி சில பத்திரிகைகள் நம்ம கைவசம் இருக்குங்கிறதுக்காக துணிச்சலாக எழுதுகிறான். இன்றைக்கி கூட உங்களிடம் அதை கட் பண்ணிட்டு வரணும்னு நினச்சேன், எங்கள் வீட்டில் வேறு வேறு நினைவோட்டத்தில் அதை விட்டுட்டேன். உங்களிடம்ங்கிற பகுதியில் சான்ஸ்கிரிட்டை ஏன் திட்டுறாங்க? ஆ, அதை திட்டுறதெல்லாம் நமக்கு நோக்கம் கிடையாது. நீ எல்லாம் சான்ஸ்கிரிட்லேருந்து வந்ததுன்னா செத்து போன மொழியிலேருந்து எங்கப்பா வந்திருக்கும், அது எழுதா கிளவியாக வாய்வழியாக வழங்கி கொண்டு இருக்கக்கூடியது, அதனால் நீ அப்படியெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு என்ற ஒரு கோபம் வருது. அதனால் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அப்படி பல செய்திகளை இவர் இப்போ அந்த ஆசிரியரை பற்றி நிறைய குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனாலும் இந்த எவ்வளவு பேர் இந்த அந்தணர்கள் நம்ம மொழிக்கெல்லாம் தொண்டு பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அந்த தொண்டு பண்ண அந்தணர்கள்லாம் நம்ம ஏற்க தயார், ஆனால் இந்த மாதிரி சில்மிஷம் பண்ணதெல்லாம் கிடையாது. இப்போ மூ ராகவ ஐயங்கார் ஆராய்ச்சி தொகுதி எழுதியிருக்கிறார், சாசன தமிழ்கவி சரிதம்னு எழுதுகிறார், நேர்மையோடு பாரிகாதை எழுதியிருக்கிறார் ராகவ ஐயங்கார், அவரெல்லாம் நாம் பாராட்டுறோம். இவர் ஏன் அது ஒரு முக்கியமான விஷயம், அந்த கே ஏ நீலகண்ட சாஸ்திரியினுடைய பிற்கால சோழர் வரலாறு ஏன் நிற்காமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் இருந்தது ஒரு பக்கம், தமிழில் அவர் வெறும் கல்வெட்டு சான்றுகளை மட்டும் வச்சுக்கிட்டு எழுதினார். வரலாறு அப்படி உறுதிப்படுத்த முடியாது, நான் சொன்ன பாருங்கள் வரலாற்று மூலங்கள்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கல்வெட்டுகளையும் இலக்கியங்களையும் வச்சுக்கிட்டு உறுதிப்படுத்தி எழுதினவர் தான் சதாசிவ பண்டார் தான். இப்படி நிறைய வேலைகள் நம்ம தமிழில் நடந்திருக்குது. அதில் அந்த பத்திரிகை செய்தியோடு நான் முடிச்சு விட்றேன். அந்த பத்திரிகைகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒருத்தர் குறுக்க நீங்கள் பார்க்கலாம், அந்த பேர் மகாதேவன், மாவே பசுபதியினுடைய தம்பி மகாதேவன் ஒருத்தர், அவரும் தினம் இந்த மாதிரி புலம்பல் தான், ராஜராஜன் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் இப்படி இங்கே சேதுராமணியன் எழுதியிருக்காங்க, அதை நம்ம சொல்லணும். கல்வெட்டு ஆய்வாளர் அப்படின்னு அவருக்கு பேர், ராஜராஜ சோழன் நான் தான் அப்படின்னு எழுதியிருக்கேன், ராஜாதிராஜன் நான் தான் அப்படின்னு எழுதியிருக்கிறார். யார் இந்த சேதுராமன்? அவர் வெறும் கல்வெட்டு ஆய்வாளர், நிறைய புஸ்தகம், பாண்டியாஸ், ராஜராஜ சோழன், ராஜாதி சோழன் இப்படி நிறைய புஸ்தகம், ராஜேந்திர சோழன் எழுதியிருக்கிறாரான்னு தெரியல, அப்படி எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நாமளாக யூகத்தில் போய் இந்த மாதிரி ராஜராஜ சோழனோ ராஜாதி சோழனோ
இது மாதிரி நான் வந்து பிறந்திருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் போய் என்ன நான் யாராவது பிறந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா என்ன நினைப்பீங்க? ஒரு மாதிரி வெயில் காலம் அப்படி தான் பேசுவார் அப்படின்ட்டு போயிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம தமிழுக்கு சார் அதான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். அவர் ஒரு மொழியியல் மாதரல் கார்த்திகேய மொழியருடைய மொழி நூலேருந்து சான்றுகள் நிறைய சொல்லியிருக்கிறார், சான்றுகள் சொல்லியிருக்கார் தன் கருத்தை நிறுவறதுக்கு. அவர் வந்து எல்லாம் எந்த சான்றும் கிடையாதுங்க. இதில் சமஸ்கிருதத்தில் வேதங்களில் இருக்கிற செய்தியை எடுத்துக்கிறார். நான் கூட ஒரு கட்டுரையினை படிக்க சொன்னாங்க, அந்த ரம்ஜான் நேரத்தில் போய் படித்தேன். முஸ்லீம்க அவங்க அதில் தலைப்பு அப்படி போட்டிருக்காங்க, செய்ய வேண்டிய 5 கடமைகள் அப்படின்னு. அந்த கட்டுரையில் என்ன படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளுக்கும் குரானுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது அப்படின்னு படித்தேன். குரான்லேருந்து திருக்குறள் வந்துச்சுன்னு சொல்கிறதா, இல்லை திருக்குறள்லேருந்து குரான் வந்துச்சுன்னு சொல்கிறதா, தப்பு இல்லாது. அந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. சார் நிறைய சான்றுகள் எல்லாம் காட்டியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம வாங்கி படித்தா ஓரளவுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அவர் ஒரு நல்ல ஆய்வாளர் அப்படிங்கிற கருத்தெல்லாம் நமக்கு அந்த காலத்துலேயும் இல்லை, இந்த காலத்துலேயும் இல்லை. பிராமின் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. பிராமின் நிறைய பேர், நான் உங்ககிட்ட அந்த பேரெல்லாம் சொன்னேன், சில பேரெல்லாம் இது இதில் எழுதியிருக்கிறார். திருக்குறள் நீதி இலக்கியம் இதுதான் ஃபைனல். நான் சொல்ல போகிறது திருக்குறள் காத்தா திருநாவுக்கரசு அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறார். காத்தா திருநாவுக்கரசு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறைய உண்டு. சென்னை பல்கலைக்கழக வெளியீடு எல்லா செய்திகளையும் கருத்து சார் கூட அதை குறிச்சிருக்கிறார். இந்த 56வது பக்கம்னு நினச்சிருக்கிறேன் அந்த செய்தியை, அதை படித்து காட்டாலே போதுமானது. 56ல் சொல்லி நல்லவர்களின் சிந்தனை போக்கு ஒன்று போலவே இருக்கும் என்பது புகழ்பெற்ற ஆங்கில பழமொழி. இப்போ நம்ம பிள்ளைகள் ரோட்டில் போகும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைய ஒதுங்கி போப்பா அப்படின்னு, நானும் என் பிள்ளைய ஒதுங்கி போப்பானதுன்னு சொல்லுவேன். நல்லவர்களின் சிந்தனைகள் ஒன்று போலதுன்னு இருக்கும். அது நான் என்னுக்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கிட்ட ஒன்றுகிட்ட இருந்து நான் அதை நல்லா விரிவாக எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி சொல்கிறது தப்பான தகவல், அது கூடாது. நாம தான் அப்படிங்கிற ஒரு நினப்பில், அதான் அதை கட்டுடைக்கணும் அப்படிங்கிற நினப்பில் பேசுகிற செய்திகள் இவர் இதில் அழகாக சொல்லுவார். கிரேக்க மொழி, எபிரேவிய மொழி, லத்தீன் மொழி, இதெல்லாம் பழைய மொழிகள், உலகின் பழைய மொழிகள். அதே மாதிரி சீன மொழி, கன்ஃபியூசியஸ் அவருடைய தத்துவங்க கருத்துக்கள்லாம் நம்ம நிறைய அங்கங்கே குறிப்பு குறிப்பாக படிச்சிருப்போம். இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்பப்போ ஒரு காலகட்டத்தில் நல்லா ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதனால் இங்கிருந்து அங்கே வந்தது, அங்கிருந்து இங்கே வந்ததுன்னு சொல்கிறது தப்பு. இது தமிழகத்திற்கே உரிய சிந்தனை அப்படிங்கிறத இந்த நீதி நூல் இலக்கியம் அப்படிங்கிற புத்தகத்தில் காத்தாத்தி நிறுவியிருப்பார். வாய்ப்பு கிடைச்சா எப்பயாவது எங்கேயாவது நூலகத்தில் இந்த நூல் கிடச்சிதுன்னா இது படிக்கவும் ஈஸியாக இருக்கும். அந்த எழுத்து, மொழியினடை இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் வாய்ப்புக்கு நன்றி கூறி அவ்வளோதான். நிறைய ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டேன். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். ஆங்கில சிங்காரவிளையா அவர்கள் எழுதிய ஆங்கில நூல் ஒன்று நூலை பற்றிய திறனாய்வு மற்றும் வாழ்த்துறையை பேராசிரியர் கா முத்துராமன் அவர்களை பேச அழைக்கிறேன். Tamil scholars, great Tamil scholars adorning the stage and also off the stage. A very pleasant morning. It's morning because it's about Tamil, though it is evening. A very pleasant evening to one and all assembled here. The book Excoriating Nagasami's Thirukkural, an abridgment of Sastras, is indeed a work of exceptional merit by the scholar Mr. Singaravelu, which brings to light not only his remarkable scholarship but also his devotion to Tamil language as well as literature. When I was given the book by the very popular Doctor of Chidambaram, Dr. Subhuman, I was very much captivated or attracted by the very first word of the title of the book, Excoriating. So when I reflected on the sound as well as the meaning of this word, I was really surprised. How could this author choose such an appropriate word as the first word of his book
excoriating Nagaswami's Thirukural, an abridgment of Shastras. So in English, we use two words. One is euphony. Euphony refers to words which are pleasant to the ears. The other is cacophony, which are harsh sounding words. So excoriating is not a sound, you know, which is pleasant to the human ears. Is a harsh sound to everyone who hears it. This brings to light the fact, the harshness, the uncontrollable anger of this author, Singaravelu, towards the book written by Nagaswami. You know, hats off to the author, Dr. Singaravelu. Now, I would like to raise, you know, a few objections with regard to Nagaswami's claim that Thirukural is an abridgment of Shastras. I would like to recall to your mind what the French translator Ariel has very nicely said about this Ulaga Podumurai. Ulaga Podumurai. He has said, it's a book by an author whose name is not known to us. The title of the book is also not known to us. So we have given the name Thiruvalluvar to him, and we have given the title Thirukural to him. I tell you this not to underestimate the scholarship or the originality of Thiruvalluvar, but to make you understand that even today we are not able to know exactly when Thiruvalluvar lived on this planet Earth and when he wrote the book. So as far as Thiruvalluvar is concerned, we are not able to write biography, we are able to write only hagiography, written out of reverence. Well, this is the fact about Thirukural, Poyyamuri. How is it possible for Nagaswami to make an unfair claim that Thirukural was written under the influence of Shastras? So this is not a justifiable claim. Now I would like to give an example from one of the couplets for which a wrong interpretation given by Nagaswami. Aravali andanar thal serndar kallal piravali neendal arid. Now what's the meaning of andanar here? So here andanar refers to, in Tamil, sandro. Andanar doesn't refer to any particular community. So I tell you this because Thirukural, Thiruvalluvar is beyond religion, beyond caste distinctions. Only such books, you know, could withstand the time and be the book of the world. Thirukural is not just the book of Tamils, is not just the book of Indians, is today the book of all the people of the world, because whatever is said in Thirukural holds good for everyone across the world. Such a great work of art could never speak about any particular religion or any particular caste. So this is a wrong interpretation given by Nagaswami. He is a prejudiced. So at this juncture, I would like to recall to your mind, you know, one of the poems from Puranam. Even today I remember that the number of the poem is 183. Written by Arya Padagadanda Nedijayan. Uttuli Udaviyam, Urupurul Kodukkum, Pitrai Nilai Muniyathu Kattral Nandri, Pirappu Oranne, Udanvayitru Ullum, Sirappin Paalal Thaayin Manam Theriyum, Orudi Pirandha Pallorullum, Moothon Varuga Ennathu, Ariyudaiyon Aaru Arasu Sellum, Vetrumai Therindha Naarpaar Ullum, Ariyudaiyon Aaru Arasu Sellum Thondra. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயத்தில் பல ஜாதிகளை மனிதனால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஜாதியில் கீழ் ஜாதி என்று கருதப்படுகின்ற ஒரு சாதியில் பிறந்தவன் கல்வியில்
எல்லாத்திலையும் சிறந்து விளங்கினான்னா இந்த அரசனும் அவனைத்தான் தேடுவானே தவிர ஒருவன் உயர்ந்த ஜாதியில் பிறந்து விட்டான் என்பதற்காக அவனை தேட மாட்டான் என்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தமிழில் உண்டு. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து திருவள்ளுவரின் திருக்குறள். இங்கே எனக்கு ஒரு க்வெஸ்சன் அவரை பற்றி நினைக்கும் போது, நமக்கு திருக்குறள் மட்டும்தான் தெரியும், திருக்குறள் மட்டும்தான் தெரியும், திருவள்ளுவர் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை எழுதியவர் வேறு எந்த புத்தகத்தையும் எழுதவில்லையா? எழுதியிருந்தால் அந்த புத்தகங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது? இது என்னுடைய I am very happy about, to be very frank, the comparison of Nagasami, comparison of Tirukural on the one hand and Sanskaras on the other. திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் சாஸ்திராவில் இருக்கின்றது, சாஸ்திரத்தில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் திருக்குறளில் இருக்கின்றது என்று சொன்னால் அது நாம் அனைவரும் படித்து ரசிக்கக்கூடியது. அடடா, நமக்கு தெரிந்தது அவனுக்கும் தெரிந்தது இருக்கிறது, அவனுக்கு தெரிந்தது நமக்கும் தெரிந்திருக்கின்றது என்று நாம் படித்து இன்பம் உருவோம். அதுக்கு தான் ஐயா சொன்னது போல ஸ்காலர்ஸ் திங்க் அலைக். ஸோ இரு ஆசிரியர்கள் ஒன்றாக சிந்திக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு என்னுடைய விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப இவர் அவரை அவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார், அவர் இவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்று எந்த விதமான பேஸும் இல்லாமல் சொல்றது தான் நமக்கு வருத்தத்தை இங்கு உருவாக்குகின்றது. அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. நான் ஐ லைக் டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆல்சோ. சம் ஆஃப் யூ மைட் ஹேவ் ரீட் த போம்ஸ் ஆஃப் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், மெனி ஆஃப் யூ ஹேவ் ரீட் த போம்ஸ் ஆஃப் பாரதியார். So whenever I read Bharati's small poem Pilaitha Thennandok, where he says vayalidaiyile nella seluneer madu karaiyile ayalavar evarum illai amaidhi kaana vandhen nu Bharathiyar solraar. Wordsworthum thannudaiya poem written in the year 1803 composed upon Westminster Bridge ingra poyathile The mighty heart is lying still. The poet, the short poems of Padichir, everything compared to that, we will understand that they have thought alike. Great scholars, despite the difference, religious differences, geographical differences, think alike and they alone take human life to another level. So we belong to such a world, you know, and Tamil literature belongs to such greatness. When such is the case, how could we accept that Thiruvalluvar's Thirukural is an abridgment of Sanskaras? That is our question. We don't have any evidence. That's of utmost importance here. Any textual evidence that tells us that, for example, Thiruvalluvar, you know, read the works of Sanskaras, read Sanskaras. We don't have any such evidence to prove that, you know, Thiruvalluvar was influenced by Sanskaras. So, it is wrong on the part of Nagasami to tell the world, not only to the people of Tamils, tell the world that that Thirukural is an abridgment of Sanskaras. So, my hearty congratulations to the great work of, the great contribution of Mr. Singaravel. I would like to say a few words about the translator also, a great scholar. Indeed, translation is more difficult than creation. So when it is a creation, the comparison is between what I think and feel and the language I use to convey my thoughts and feelings. But when it is a translation, I must always find a way to find a way for a match between what I write and what the author has said in the target language here in the English language. So here we belong to both the original creator who has written the work in English.